அடிக்கடி உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் இறைவனுக்கும் நன்றி சொல்லுவேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அதாவது மேடையிலே அமர்ந்திருக்கிற என் அருமை நண்பன், நான் உரிமையோட நண்பன் சொல்லலாம், அமீர் சார் ஒரு பெரிய இயக்குனர். ஆனால் ஒரு நீண்டகால கனவு ஒன்று எனக்கு இருந்தது, அவருடைய டைரக்ஷனில் நடிக்கணும் அப்படின்னு. இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட அவர் டைரக்ஷனில் நடித்த மாதிரி தானா, என்னைய கூடவே இருந்தார். அதனால் உங்களுக்குரிய ஒரு தனி இடம் இருக்குது அமீர் சார், அந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்காக கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற சுரேஷ் காமாட்சி அவர்கள் ஒரு மிகப்பெரிய விநியோகஸ்தகர், இப்போ கூட ஒரு பத்திரிகையாளர் உள்ளே வந்தார், அவர் பார்த்தா தொப்பை பெருசாகிடுச்சேன்னாரு, காசு எங்கே சேருது பாருங்கள் அப்படின்னு நான் கரெக்டாக. அதனால் தொப்பையை கண்டுபிடிச்சி அளவு வச்சு கரெக்டாக காசு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற ஒரே ஒரு தயாரிப்பாளர், இந்த படத்தையும் கண்டுபிடிச்சிருக்காருன்னா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அதனால் இந்த படத்தில் பணியாற்றிய என் அருமை நண்பன் ராஜ்குமார் ஆகட்டும், இமான் அண்ணாச்சி ஆகட்டும், அண்ணன் சிவாவாகட்டும், அது சரவண சக்தியை சரவண சக்தி டைரக்ட் பண்ண முதல் படம் நான் தான் பண்ணேன் நினைக்கிறேன், நாயகன். அதில் டூயல் பண்ணியிருப்பேன், நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நிறைய நண்பர்கள் சொன்ன மாதிரி ஹீரோயின் இல்லாத ஒரு இடமா இருக்குது இந்த படத்தில். வந்து ஒருவேளை நான் வந்து என்ன பார்ட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பட் சொன்னாங்க இல்லையா ஃப்ளாஷ்பேக்கில் ரொம்ப யூத்தாக இருப்பார்னு, அந்த யூத்து கூட நானும் இருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் கூட தான் நானும் இருப்பேன். பார்த்த உடனே தாடியோடு வந்தார், ஆனால் அதில் தாடியெலாம் இல்லாமல் க்ளீன் ஷேவோடு. என்னை வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் பிரபு சார் வந்திருந்தார் காஞ்சிபுரத்துக்கு, நான் இவருக்கு ரூமுக்கு கூட்டு வந்தேன் பார்க்கணும்பா அப்படின்னாரு. ஸோ பார்த்துட்டு இவரோட கெட்டப் பார்த்துட்டு ரொம்ப ரசித்தார், இவ்வளோ ப்ளீஸிங்காக வந்து அமீர் காட்டுறாரா உங்களை அப்படின்னு. வழக்கமாக கதாநாயகன் அப்படின்னாலே ஒரு இப்படி தான் இருக்கணும் இந்த உருவத்தோற்றம், அது வந்து கேரக்டருக்காக பண்ணுற விஷயங்கள், அதுதான் நானும் நேசிக்கிறேன். எனக்கு என்னவோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இன்னும் வந்து இன்னும் அந்த பசி நடிக்கணுன்ற பசி இன்னும் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் என்னவோ இன்னும் உங்களோட நான் இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னுடைய மூத்த பத்திரிகை நண்பர்கள் நிறைய பேர் பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட 36-37 வருஷங்கள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 3 ஜென்ரேஷன் பார்த்துட்டு இன்றைக்கு இன்னும் உங்களோட நான் இருக்கிறேன்னு சொன்னால் இந்த தலைப்பு மாதிரி தான், தமிழ் உயிருக்கு, தமிழுக்கு மட்டும் என் உயிர் அல்ல, உங்களுக்கும் என் உயிர் சொந்தம். இங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் எங்களை இன்னும் சினிமாவை வாழ வைக்கிற, எத்தனை வேரியேஷனில் சினிமா வந்தாலும் அதையெல்லாம் பாராட்டுகிற திரையுலக ரசிகர்கள் இருக்கிறவரை சினிமா அழிவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. சினிமா அப்படியே தான் இருக்கும், நம்ம தான் மாறிக்கிட்டே இருப்போம். நாங்கள்லாம் டச் பண்ணி லூப்பில் பேசின, டப்பிங் பேசின காலங்கள்லாம் இருக்குது. நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் என்னோடய திரைப்பட கல்லூரியில் வந்து நடித்து பழகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தெல்லாம் கடந்து இன்றைக்கி டைமென்ஷன் என்னென்னா, நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் ஒரு இதில் கூட, கஷ்டப்பட்டு ரஜினி சார் சிகரெட் எடுத்துகிட்டு வாயில் போட்டு அது போய் உட்காரணும், 2 தடவை ஃபேஸில் படும், எனக்கும் அவருக்கும் ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்கிறது. அவர் சிகரெட்டை போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுருட்டை போட்டு பார்த்துருக்கீங்களா, அது ஒரு சைஸ் எவ்வளோ பெருசுருக்கும், சுருட்டு தூக்கி வாயில் போடுவார். அவர் தெலுங்கு படத்தில், நாட்டாமை தெலுங்கில், பெத்தராய்டுன்ற படத்தில் சுருட்டு எடுத்து போடுவார் வாயில். நான் சொன்னேன், என்னங்க அது யூத்துக்கு வாயில் போடுறீங்களோ, அது இவ்வளோ பெருசு இருக்கும், அதை எடுத்து போடுவார். இப்போ அதுக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இப்போ சிஜி வந்துருச்சு, இங்கே கையை பண்ணாலே போதும், அதுவாக இப்போ வாயில் உட்காந்துக்கும். ஸோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறது, இந்த விஞ்ஞானம் வளர்கிற காலத்திலே நம்மளும் இருக்கோன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இந்த படத்தில் நானும் பங்கேற்றிருக்கிறேன் என் நண்பனோடு, அமீரோடு என்று சொல்லுகிற போது எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த படத்தோட இயக்குனர் ஆதம் பாவா அவர்கள் எனக்கு நீண்டகால நண்பர், இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் நிச்சயமாக அவர் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணுவார், நிறைய விநியோகம் நடக்கும் என்ற ஒரு விருப்பத்தோடு இந்த படம், நீ எல்லா நாள் எல்லா படமும் நல்ல படம்னு சொல்லுவோம், ஆனால் இந்த படம் உண்மையாக ஒரு அரசியல் சட்டையர்லாம் கிடையாது, ஒரு நல்ல கதை. அரசியல் சட்டையர்னால் உடனே வேறு மாதிரி மாற்றி விட்டுற போகிறீங்க நீங்கள், ஓ அரசியல் இன்னொரு படம் வருது அப்படிலாம் கிடையாது. ஆனால் கதை இருக்கும் அதில், அரசியல் பேக்ரவுண்ட், ஆனால் கதை தான் முக்கியம், அந்த கதையிலே நானும் ஒருவனாக இருப்பேன். அதனால் இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். நான் இந்த படத்தில் திடீர்னு காணா போயிடுவேன்னு நினைக்காதீங்க,
காணா போனதை பற்றி பேசணும் அப்படின்னா என்னாச்சு, அதெல்லாம் சொல்லாதீங்கன்றீங்களா? சொல்லுவேன், சொல்கிறதுக்காக தான் நானே வந்திருக்கேன். அதாவது காணாமல் போவது பற்றி ஒரு இரக்கமான செய்தி ஒன்று இருக்கிறது. இப்போ வந்து இந்த விழுப்புரம் மாவட்டம் இந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி இறந்து போனாங்க. ஆனால் ஒருவர் உயிரை மாய்த்து கொள்கிறார் அல்லது இறந்து போகிறார், அது தற்கொலையா கொலையா என்பது காவல் நிலையம் முடிவு செய்யட்டும். ஆனால் அவனுடைய தாயார் அலைகிறாங்க பாருங்கள், அதை பார்க்குற போது ரொம்ப வேதனையாக இருந்தது. அவங்க தாயார் இன்னமும் கையில் ஃபைலை தூக்கிட்டு அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க. இது அந்த உயிரை இழந்த பெண்ணுக்கு தெரியுமானா? நிச்சயமாக தெரியாது. அந்த ஆன்மா நினச்சிருந்தா தன் தாயாரை இப்படி அலைய விட போகிறோம் அப்படின்னா அந்த குழந்தை இறந்திருக்க மாட்டான். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், உயிரை மாய்த்து கொள்ளுகிற உரிமை நமக்கு இல்லை. தயவு செய்து வாழப்பழுங்க. நான்லாம் செத்துப்போன புணமாக தாங்க நிற்கிறேன். இந்த படத்தில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலே சொல்கிறேன். நிஜ வாழ்க்கையில் நான் செத்து போயிட்டேன், போக செத்து போயிட்டேன். ஒரு முறை இல்லை, பல முறை என்னை சாகடிச்சிருக்காங்க. சினிமாவில் இல்லை, நிஜ வாழ்க்கையிலே சொல்கிறேன். நான் என்றைக்கோ இறந்திருக்க வேண்டியவன், இன்னும் இருக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ ஒன்று சாதிக்க ஆண்டவன் அமைச்சிருக்கான். சாதிக்கிறமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் பட் ஏதோ ஒன்று சொல்கிறான், அதுக்காக நம்ம வந்திருக்கோம். அதை தான் என் நண்பன் அமீர் சொல்கிறாரு, நீங்கள் யாருக்கும் வளைய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உயரம் குறைவாக இருக்கிறதால சொல்லலை, உயரம் அதிகமாக இருக்கிற சுரேஷ்காமியும் அவரும் வளைய மாட்டார். அதனால் உயிரை மாய்த்து கொள்ளுகிறது என்பது என்னுடைய உயிர் நண்பன் என்று சொல்லலாம். என்னுடைய திரைப்படக் கல்லூரியில் படித்த மாணவன், மாநகர காவலன் படித்த தியாகராஜன் எங்கே உயிரிழந்தார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஏவிஎம் வாசலில் மன்னிக்கணும், அந்த பேர் பேனர் சொல்கிறதுக்காக. எந்த கம்பெனியில் பணம் பண்ணணும்னு விரும்புவாங்களோ எல்லாரும் அதை பார்த்து அங்கே பார்த்து இந்த கம்பெனிக்குள்ளே ஒரு நாள் போயிட மாட்டோமான்னு நினச்சி கனவு கண்ட அந்த இடத்துல ஒரு படம் டைரக்ட் பண்ணி மிகப்பெரிய ஹிட் அடித்து அந்த பட கம்பெனியோட வாசலில் இறந்து போகிறப்ப நான் இறந்து போயிட்டேன். இறப்பின் மீது எனக்கு இருக்கிற எனக்கு அது இது என்றைக்கு வேணால் வரட்டும், பரவாயில்ல, இது என்றைக்கு வந்தாலும் நம்ம எதிர்கொண்டு ஆகணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அது வந்து நமக்கல்ல, நம்மளுடைய பிறக்கிற உரிமை எப்படி நம்ம பெற்றோருக்கு இருக்கிறதோ அந்த பெற்றோரை நம்ம அலையவிட போகிறோன்னு அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக அந்த பெண் இதை செஞ்சுருக்க மாட்டாங்க நான் நம்புகிறேன். அதனால் தயவு செய்து பிறந்து விட்டோம், வாழ பழகுவோம், வாழ்ந்து பழகுவோம். இன்னொருத்தரை நம்மை கதையை முடித்து கொண்டு இன்னொருவரையும் அலைவிடும். யாரை? நம் தாயாரை, நம் தந்தையாரை, நம்மளுடைய உடன் பிறந்தவங்களை அலைவிடுறோம். அவங்க நீதிக்காக வேறு ஒன்றுக்காக அலைகிறாங்க அல்லது ஏதோ ஒருக்காக கவலைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் ஒன்றா வச்சா கூட இந்த கவலைப்படுவாங்களேன்னு தெரிஞ்சால் நம்மளை அழிச்சிருக்க மாட்டோம். அதனால் தயவு செய்து பிறந்தால் வாழ பழகுங்கள் என்னுடைய அன்பு வேண்டுகோளாக. வேண்டுகோளை அதாவது அறிவுரை கிடையாது, வேண்டுகோள். இதை சொல்கிற உரிமை எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நானும் ஒரு மூத்த நடிகனாக மாறிவிட்ட காரணத்தை கொஞ்சம் இளைஞனாக இருக்கிறதால தெரியல, எனக்கு அமூர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனால் மூத்த நடிகர்னால் வெள்ளை தாடிலாம் வச்சுக்கிட்டு அப்போ தான் நான் மூத்த நடிகர்னு கிடையாது. வெள்ளை தாடி வைக்கிறது ஒரு காலகட்டம் வரும், அப்போவும் நான் வந்து நிற்பேங்க. அது வரைக்கும் நீங்கள் என்னை வச்சுருப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கும் இருக்குது. என்னுடைய சக நண்பர்களை சந்திப்பதற்காக இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து நான் முதல்ல வந்து ஆதம் பாபா என்னை அழைத்த போது வர முடியுமா என்று தெரியவில்லை, என் வாழ்த்துக்கள் என்று சொன்னேன். ஆனால் நான் வலுக்கட்டாயமாக வந்து கலந்து கொண்டதற்கு முதல் காரணம் நீங்கள் தான். உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திக்க வேண்டும் என்பதற்காக என் சக பத்திரிகை நண்பர்களை, இதனால் இந்த படத்திற்கு நானும் இருக்கிறேன்னு சொல்வதில் எனக்கும் பெருமை என்கிற காரணத்தால். தயவு செய்து இந்த படம் நல்ல படம் என்று உங்கள் மனதிற்கு தோன்றினால் நல்ல விதமாக எழுதி இந்த படத்தை கொண்டாட வேண்டிய தமிழ் மக்களோடு சேர்ந்து நீங்களும் கொண்டாட வேண்டும். இது கை, இந்த அஞ்சு விரலில் ஒருத்தர் தான் நீங்கள். நம்மளே கஷ்டப்படுத்திட்டோம்னா இந்த கை தான் நஷ்டம், இந்த கைக்கு தான் நஷ்டம். இந்த விரல் வந்து இந்த மாதிரி சின்ன விரலாக இருக்குது, பெரிய விரலாக இருக்குது, எதாக வேணால் இருக்கலாம். நீங்கள் எங்கள் குடும்பம், நாங்கள் உங்கள் குடும்பம். நமக்குள்ளே இருக்கிறத பேசி தீர்க்கலாமே தவிர இதை குறை சொல்வது என்பது மிக எளிய ஒரு சாதாரண விஷயம். ஆனால் இது மக்களுக்கு போகும்போது திரையுலகம் என்னன்னு தெரிஞ்சிடும். இதை தயவு செய்து நாங்கள்லாம் பொத்தி பொத்தி காப்பாற்றின காலத்தில் வந்த கடைசி நடிகனாக நான் பார்க்கிறேன். ஒரு ஏவிஎம்மில் வந்து நாங்கள் ஒளிஞ்சு ஒளிஞ்சு படம் எடுத்தோம், இப்படிலாம் எடுத்து இப்போ பரவி கிடக்கிறது. அதனால் தயவு செய்து பி பாசிட்டிவ், அவ்வளோதான் சொல்லுவேன். தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. உங்களெல்லாம் சந்திச்சதில் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தால்
நான் இறைவனுக்கு நன்றி சொல்வேன். இந்த படம் வெற்றி படமாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.